हेलो चिल्ड्रन वेलकम टू टाइम टू लर्न इजी वीडियो नाम पाकपो अब नाइन स्टैंडर्ड सोशल साइंस हिस्ट्री फोर्थ यूनिट इंटेलेक्चुअल अवेकनिंग एंड सोशियो पॉलिटिकल चेंजेस यूनिट पार्ट थ्री नाम पाकपो वीडियो को नम चल सब्सक्रेबा सब्सक्रेबिकोड़े पकड़ बेल ईकान क्लिक पड़ी आलूंग आपशन चूस पड़ो अत वीडियो नोटिफिकेशन वो वीडियो उड़ीचरचा लाइक பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க டாயிசம் பாப்போம் லார்ட்ஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ப்ரீ கன்ஃபியூசியன் ஃபிலாசபர்ஸ் வாஸ் 53 இயர்ஸ் ஓல்டர் தன் கன்ஃபியூசியஸ் அதாவது கன்ஃபியூசிய காலகட்டத்துக்கு முந்தைய தத்துவ ஞானவங்கள்ல தத்துவ ஞானிகள்ல வந்து தலை சிறந்தவர் என்னது லார்ட்ஸ் இவர் வந்து கன்ஃபியூசியஸை விட 53 வயசுக்கு மூத்தவர் லார்ட்ஸ் சே was born in 604 BC இவர் எப்போ பிறந்தார் அப்படினா கிமு 604 ல பிறந்தார் disgusted with the intrigues of politicians and the prevailing corruption of his time he left china to live in a peaceful abode அதாவது அந்த காலகட்டத்து அரசியல்வாதிகளுடைய முறைகேடுகள் ஊழல்கள் இதால மனம் வெறுத்த அவர் வந்து நாட்டை விட்டு வெளியேறி ஒரு இடத்துல அமைதியா வாழ்ந்தார் லார்ட் சே wrote a book in two parts running into 5000 words அதாவது இவர் வந்து லார்ட் சே வந்து ரெண்டு புத்தகங்களை வந்து என்ன செய்றாரு எழுதுறாரு அதாவது ஒரு புக்கை வந்து இரண்டு பாகங்களா வந்து எழுதுறாரு 5000 சொற்கள் வந்து இதுல இருந்துச்சு he then disappeared from the place and no one knew where he died அதுக்கு பிறகு அவர் அந்த இடத்துல இருந்து மாயம் ஆயிட்டார் அவர் எங்க இறந்தார் அப்படிங்கிறது தெரியாது his book tao te ching is a guide to the conduct of life அவருடைய நூலான எனது tao ching அப்படிங்கற நூல் வந்து எனது வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு tao te ching tao te ching teachings of lawyers அதாவது இவருடைய டாயிசம் அவருடைய போதனைகள் லாயர்ஸ்ோட போதனைகள் என்னென்ன the cause of human unhappiness in the world is human selfishness அதாவது உலகில மனிதர்களுடைய மகிழ்ச்சியின்மைக்கு காரணம் மனிதர்களுடைய சுயநலம்தான் selfishness creates unlimited human desires which can never be satisfied சுயநலம் அப்படிங்கிறது நிறைவு செய்ய முடியாத அளவற்ற ஆசைகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்துது in nature all the things act in a natural way இயற்கையிலேயே எல்லாமே இயற்கை வழியிலேயே இயங்குது The law of human conduct must correspond with nature. அதாவது மனித நடத்தைக்கான விதி இயற்கையோடே பொருந்தி இருக்கணும் அப்படினு சொல்லி யார் சொல்றது லயட்ஸே சொல்றாரு. Humans live a life under the regulation of someone மனுஷங்க வந்து யாரோ ஒருத்தர் ஒழுங்குபடுத்தின ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க. This is because they have acquired knowledge and have not remained innocent. So, அதனால வந்து எனது அறிவு பெற்ற மனுஷங்க வந்து தன்னுடைய களங்கமில்லாத தன்மையை இழக்கிறது தான் வந்து எனது இதற்கு காரணம் On the basis of their acquired knowledge, they have built up an urban civilization and have made themselves unhappy. So, தமக்கு திரட்டப்பட்ட அறிவு கொண்டு அவர்கள் வந்து ஒரு நகரத்தை நாகரிகத்தை வந்து ஏற்படுத்துறாங்க தோ தம்ம தாமே மகிழ்ச்சி இல்லாம ஆக்கிக்கிறாங்க இப்படின்னு சொல்லி யார் சொல்றது அப்படின்னா லாவோர்ஸ் வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு Next, Zoroastrianism. Zoroastrianism is one of the oldest of the revealed world religions. அதாவது நம்ம அறிஞ்ச மிக பழமையான உலக மதங்கள்ல Zoroastrianismம் ஒண்ணு. It remained the state religion of three great Iranian empires which flourished from the 6th century BC and dominated much of the Middle East. அதாவது 6ஆம் நூற்றாண்டுல செழித்தோங்கி மத்திய கிழக்குல ஆதிக்கம் செலுத்தின மூணு மாபெரும் பாரசீக பேரரசுகளுக்கு வந்து அரசு
மதமா இந்த மதம் வந்து இருந்துச்சு. Zoroaster of Persia is the founder of Zoroastrianism. அதாவது பெர்சியாவில் உள்ள Zoroaster அப்படிங்கிறவர் தான் வந்து என்னது இந்த Zoroastrianism-த்தை வந்து தோற்றுவிச்சவர். Zoroaster was pained to find his people worship primitive deities. அதாவது அவர் வந்து தம்முடைய மக்கள் வந்து மிக பழங்காலத்தோட கடவுள்களை வந்து வணங்குறத பார்த்து வேதனையுற்று ரொம்ப வேதனையிட்டாரு. He revolted against it and proclaimed to the world that there is one god Agramastha, that is the lord of light. So வந்து இத பார்த்து வேதனைப்பட்டு தான் அவர் வந்து அதற்காக வந்து ஒரு புரட்சி செஞ்சு ஒளிக்கான ஒரு கடவுளா அக்ரமஸ்தா அப்படின்னு ஒரு கடவுளை சொல்றாரு. இதுதான் உலகில ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி பிரகடனம் பண்றாரு, அறிவிக்கிறாரு. The holy book of Zoroastrians is Zendavastha. அதாவது இந்த Zoroasters இவங்களுடைய புனித புத்தகம் அப்படின்றது என்னது அப்படின்னா Zendavastha. It is a collection of sacred literature of different epochs containing religious hymns, invocations, prayers, confessions, laws, myths and sacred reminiscences. அதாவது இந்த ஜெண்ட் அவஸ்தால இதுல வந்து பல காலகட்டங்களோட புனித இலக்கியங்களான பிரார்த்தனை பாடல்கள், வேண்டுதல்கள், சட்டங்கள், அப்புறம் புராணங்கள், புராண கதைகளுடைய தொகுப்பு இதெல்லாம் தான் எனது இந்த புக்கில் ஜெண்ட் அவஸ்தால இருக்கும். ரெமினிசன்சஸ், சேக்ரட் ரெமினிசன்சஸ் அப்படின்னு சொன்னா எனது புராண கதைகள், சரியா புராண கதைகளுடைய தொகுப்பு. The doctrines and rituals of the Zoroastrians have much similarity of those of the Vedas. அதாவது இவங்க இந்த Zoroastrian தத்துவங்களும் சடங்குகளும் வேதங்களில் வந்து சொல்லக்கூடிய தத்துவங்கள் சடங்குகளை ஒத்து காணப்பட்டுச்சு. Teachings, அவருடைய படிப்பினைகள், போதனைகள் என்னென்ன? Zoroaster thought that the great object of religion, state or society is the cultivation of morality. அதாவது ஒரு மதம் இல்ல ஒரு அரசு இல்ல ஒரு சமூகத்துடைய முதன்மையான நோக்கம் ஒழுக்கத்தை வளர்த்து எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி Zoroaster வந்து போதிச்சாரு. The highest religious conception is purity of thought, word and deed. அதாவது எண்ணம், சொல், செயல் அப்படின்னு எல்லாத்திலையும் புனிதமா இருக்கிறது தான் ஒரு மிக உயர்ந்த மத கோட்பாடு அப்படின்னு யார் சொன்னது? Zoroaster வந்து சொன்னாரு. He asserted that Agramastha has 7 qualities: light, good mind, right, dominion, pity, well-being and immortality. அதாவது இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அகுரமஸ்தா கிட்ட எனது 7 தன்மைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னென்ன 7 தன்மைகள் அப்படின்னா எனது லைட் அப்படின்னு சொன்னா ஒளி, குட் மைண்ட் அப்படின்னு சொன்னா நல்ல மனம், அப்புறம் ரைட் அப்படின்னு சொன்னா எனது நன்மை, அப்புறம் டொமினியன் அப்படின்னா அரசாட்சி, பிடி அப்படின்னு சொன்னா பக்தி, வெல்பீயிங் அப்படின்னா ஆரோக்கியம், இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொன்னா இறவாத தன்மை. சோ இவ்வளவும் அக்ரமஸ்தாவுடைய குணங்கள் அப்படின்னு சொல்றாரு. அக்ரமஸ்தா இஸ் ஓம்னிசியன்ட், தட் இஸ் நோஸ் எவ்ரி திங், ஓம்னிபொட்டன்ட், ஆல் பவர்ஃபுல் அண்ட் ஓம்னி பிரசன்ட் இஸ் எவ்ரிவேர். அதாவது அக்ரமஸ்தா வந்து எனது எல்லாம் தெரிஞ்சவர், அததான் வந்து எனது ஓம்னிசியன்ட், அதாவது நோஸ் எவ்ரி திங். அப்புறம் ஓம்னிபொட்டன்ட் அப்படின்னா எல்லாம் பவர்ஃபுல், அதாவது எனது எல்லா சகல சக்திகளையும் கொண்டவர். ஓம்னி பிரசன்ட் அப்படின்னு சொன்னா எனது எல்லா இடத்திலையும் இருப்பார், எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. இன் Zoroastrianism, சாக்ரிஃபைஸ் அண்ட் இமேஜ் ஓர்ஷிப் வேர் டிஸ்கார்டட். அதாவது இந்த Zoroastrianism-த்துல வந்து எனது சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொன்னா எனது பலி கொடுக்கறது, அப்புறம் உருவ இமேஜ் ஒர்ஷிப்னா எனது உருவ வழிபாடு. ஸோ இந்த பலி கொடுக்கறது, உருவ வழிபாடு இதெல்லாம் வந்து இந்த Zoroastrianism-த்துல கிடையாது. சேரிட்டி, ஃபயர் வாஸ் worshipped as a symbol of the deity and considered the highest form of worship. அதாவது கடவுளுடைய வடிவமா தீய வணங்குறது தான் உயர்ந்த வழிபாட்டு முறையா வந்து இந்த Zoroastrianism-த்துல வந்து கருதப்பட்டுச்சு.
charity was made an essential part of religion and service to the poor was particularly emphasized. இதை தாண்டி வந்து என்னது தானம் செய்யற சேரிட்டினா தானம் செய்யறது அப்புறம் ஏழைகளுக்கு சேவை செய்யறது இது வந்து அதிக முக்கியத்துவம் இது ரெண்டுக்கும் தான் வந்து என்னது அதிக முக்கியத்துவம் இந்த ஜொராஸ்ட்ரியனிசத்துல தரப்பட்டச்சு. சோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ சில்ட்ரன்.